வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பிட்ஸ் தமிழ். பீட்டா ஃபிஷ் சீரீஸோட ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட் இது. இது பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷஸ்க்குன்னு இல்லை, எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இதை நாம் யூஸ் பண்ணலாம். அதாவது எக்கிலிருந்து ஹேச் ஆகிற எல்லா ஃபிஷஸ்க்குமே இதை நாம் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஃபிஷ் ஃப்ரைஸையும் உங்களால் காப்பாற்ற முடியும். அதாவது எக்கிலிருந்து ஹேச் ஆகிற எல்லா ஃபிஷ் ஃப்ரைஸுக்கும் யூஸ் ஆகும். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ரீடிங் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸி தான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைஸ், அதாவது அந்த குட்டீஸை காப்பாற்றுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். நாம் எல்லோரும் ஆசையில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வாங்கி ப்ரீட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. நான் பார்த்திங்கன்னா நான் எப்படி ஃபீட் பண்ணி இந்த குட்டீஸ்லாம் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எக்கு ஹேச் ஆகி 2 to 3 days எல்லா குட்டீஸும் ஃப்ரீ ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதிலிருந்து நாம் அவங்களுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும். பிறக்கும்போது பீட்டா குட்டீஸ் பார்த்திங்கன்னா 0.01 inches இருக்கும். 1 week ஆகும்போது அது 0.02 inches ஆகும். அதனால் அதை விட ஸ்மால் ஃபுட்டாக நம்ம ஃபீட் பண்ணணும். ஓகே, இனி என்னென்ன ஃபுட் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு லைனாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபீட் பண்ணாலே போதும், எல்லா ஃப்ரைஸையும் கண்டிப்பாக நம்மளால் காப்பாற்ற முடியும். ஃபஸ்ட்டு ஃபுட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபோஷோரியா ஃபீட் பண்ணுவேன். இது ஸ்விம் பண்ண ஆரம்பித்த உடனே ஃபீட் பண்ணணும். இன்ஃபோஷோரியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஃபஸ்ட்டு 1 week பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுட்டு. இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லைஃப் ஃபுட் சீரீஸோட லிங்க் போடுறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 days to 1 week வரைக்கும் இது ரொம்பவும் கரெக்டான ஒரு ஃபுட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் இந்த ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா 0.02 inches தான் இருக்கும். அதனால இது ரொம்ப பெஸ்ட்டான ஃபுட்டு. இந்த இன்ஃபோஷோரியா பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகே, இது எப்படி ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 times ஃபீட் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா 1/2 spoon ஃபீட் பண்ணாலே போதும். ரொம்ப நிறையா ஃபீட் பண்ணாதீங்க, வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக மாறிடும், அப்புறம் ரொம்ப டஸ்ட்டாகவும் ஆகிடும். ஊற்றுற 1/2 spoonலேயே அதுக்கு தேவையான அளவு ஃபுட் கிடச்சிரும். அது சாப்பிட்டுச்சோ இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு நிறையா ஃபீட் பண்ணிடாதீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. நீங்கள் பாதாம் லீஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே இன்ஃபோஷூரியா க்ரியேட் ஆகும். அதே போகும். சிலர் அவுட்டோரில் ப்ரீடிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனா லீஃப் போட்டுருவாங்க, அதுலேயும் க்ரியேட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு 1 week பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான ஃபுட்டு. ஓகே, இப்போ நம்ம குட்டீஸ் பார்த்திங்கன்னா 0.25 inches வரைக்கும் வளர்ந்துருச்சு. அதனால் ஃபுட்டை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதுக்கு 2nd week என்ன ஃபுட் தராணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவாம் வினிகரில் இல்லை பேபி பிரெயின்ஸும் தரலாம். நான் பார்த்திங்கன்னா 2nd week ஃபுல்லாக மைக்ரோவாம்ஸ் தான் தருவேன். எங்கிட்ட பார்த்திங்கன்னா வினிகரில் இல்லை. ஓகே, இந்த மைக்ரோவாம்ஸ் வித்தவுட் ஸ்டார்டர் கல்ச்சர் எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன், நிறையா பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மைக்ரோவாம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 times ஃபீட் பண்ணுங்கள். அந்த கல்ச்சருக்குள்ளே இருந்து எடுத்து போடாதீங்க, சைடில் பார்த்திங்கன்னா ஏறி வரும், அதை எடுத்து போட்டாலே போதும். மைக்ரோவாம்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோவாம்ஸில் கம்மியாக தான் சத்து இருக்கும், அதனால கண்டிப்பாக ஃபுட் மாற்றி ஆகும். இதை கொடுத்து நம்ம ஃபிஷ்ஷை உயிர் வாழ வைக்கலாமே தவிர பெரிய அளவில் வளர்த்த முடியாது. அதனால் கண்டிப்பாக ஃபுட் மாற்றி தான் ஆகணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 3rd week. இந்த வீக்கில் நம்ம குட்டீஸ் பார்த்திங்கன்னா 0.35 inches வளர்ந்துடும். கண்டிப்பாக நம்ம ஃபுட் மாற்றி ஆகணும். 3rd week என்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேபி பிரெயின்ஸும் கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டான ஒரு ஃபுட்டு. சிலர் பார்த்திங்கன்னா 2nd weeklேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்படியே கொடுக்கலாம். இருந்தாலும் நான் பார்த்திங்கன்னா 3rd weeklேருந்தான் கொடுப்பேன். இந்த பிரெயின்ஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ப்ரோட்டீனான ஒரு ஃபுட்டு, என்ன கொஞ்சம் காஸ்ட் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கும். இதை ஃபீட் பண்ணோன்னா நம்ம ஃபிஷ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வளரும். அதே சமயம் அதோடய கலர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக எடுத்து காமிக்கும். இதை பார்த்திங்கன்னா நான் 6 week வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் பார்த்திங்கன்னா 6 week கொடுப்பேன். இதுக்கு 5th weeklேருந்து நம்ம டாஃப்னியா கொடுக்கலாம். எங்கிட்ட பார்த்திங்கன்னா டாஃப்னியா இல்லை, அதனால தான் நான் வீடியோவில் போடலை. அப்புறம் இந்த ஆர்டிமியா எக்ஸை எப்படி ஹேட்ச் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அதோட முக்கியமாக
இந்த பிரெயின் ஷ்ரிம்பை எப்படி ப்ரீட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரீச் ஆகிருந்துச்சு. உண்மையாக எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கமெண்ட் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு. நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். 6 weeks ஆயிடுச்சு, 0.85 inches வந்துருச்சு. இப்போ நம்ம குட்டீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஃபுட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாஃப்னியாக இருந்தால் டாஃப்னியாக கொடுக்கலாம், இல்லை ஃப்ரோசோ நாட்டிமியா அந்தமாரி சில ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை கூட கொடுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அதை பில்லட்ஸுக்கு மாற்றிடணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது லைஃப் ஃபுட்டே எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை பில்லட்ஸுக்கு மாற்றுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால பில்லட்ஸும் ஃபீட் பண்ணி பழங்கிருங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பில்லட்ஸும் விற்கிறாங்க, அது வாங்கி நீங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்ல ப்ரோட்டீனான பில்லட்ஸும் கிடைக்குது, அதையும் வாங்கி நம்ம ஃபீட் பண்ணலாம். அதை ஃபீட் பண்ணாலே போதும், நல்லா வளர்ச்சி இருக்கும் நம்ம ஃபிஷஸ்க்கு. இப்போ பார்த்தோம்னா 10 weeks ஆகிடுச்சு. 10 weeks 1.7 inches வரைக்கும் வந்துருச்சு, எல்லாம் கலர்ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளட் வார்ம்ஸ் இல்லை கிரைண்டர் வார்ம்ஸ் டுபிஃபிக்ஸ் வார்ம்ஸ் இந்தமாரி நல்ல பெரிய வார்ம்ஸ்லாம் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸை நம்ம ஃபஸ்ட்டு 15-20 days வரைக்கும் எப்படியோ வச்சு காப்பாற்றிட்டா போகிறோம். அதுக்கப்புறம் காப்பாற்றுறது பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்காது, நம்ம பில்லட்ஸை வச்சு காப்பாற்றிடலாம். அப்படி பில்லட்ஸை மட்டுமே போட்டு வளர்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் ஆகாது. அதுவும் இல்லாமல் இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் 50% ப்ரைஸை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைஃப் ஃபுட்டே ஃபீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 11 weeks ஆகிடுச்சு. நம்ம ஃபிஷஸுக்கெலாம் நல்லாவே கலர் வந்துருச்சு, எல்லாம் பெருசாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் விங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாட்லிங் பண்ணணும். பாட்லிங்கில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக பாட்டிலில் போட்டு வைக்கணும். மேல்ஸ் எல்லாம் போட்டால் கூட போகும். அப்படி நம்ம ஃபிஷஸ்லாம் தனிமைப்படுத்தாமல் இருந்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிற தேவையில்லை. ஓகே, குட்டீஸ்லாம் எப்படி ஈஸியாக காப்பாற்றுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் போடுங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை கைஸ். இது நம்ம பிடிச்ச தமிழ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.